குருச்சரணம். எல்லா எனர்ஜி ரேஷி குழந்தைகளும் பல வளமும் பெற்று பெருவாழ் வாழணும்னு சொல்லி என் அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிப்போம். அக்பர் பீர்பால் ஆஸ் யூஷுவல் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. அதில் அக்பர் வந்து ஒரு நாள் கிண்டலாக கேட்டார், யார நம்ம பீர்பாலை, ஐயா நீங்கள் எல்லோரும் கிருஷ்ணன் சொல்கிறீங்களே, அந்த கிருஷ்ணருக்கு யாருமே உபகவலாக வேலையாட்கள்லாம் ஏஞ்சல்ஸ் தான் கிடையாதா சொல்கிறீங்க, இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறீங்க, வேலையாட்கள் தான் கிடையாதா, அண்ணா ஒன்றா ஒரு முதல கற்றுச்சுன்னா அவர் வந்து நிற்கிறாரு, யார் கூப்பிட்டாலும் அவரே தான் வரணுமா, ஏன் அவர் வேலையாட்களை விட்டு வேலை வாங்கக்கூடாதா, அது என்ன அந்த சாமிக்கு அவ்வளோ பவர் இல்லையா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே பீர்பால் இதுக்கு நான் கொஞ்சம் நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு இதில் இன்றைக்கி ராஜா நம்ம வந்து அந்த லேக்கில் இப்போ படகுல போகலாமா அப்படின்னு கேட்டார். ஆ போகலாமே அப்படின்னு அக்பரும் பீர்பாலும் ஒரு சின்ன ஒரு லேக்கில் அப்படி லேக்கில் வந்து படகுல போனாங்க. போகிறப்ப திடீர்னு பார்த்தா அக்பருடைய பேரன் உள்ள டமால்னு வந்து தண்ணிக்கில் விழுந்துடாமா. தண்ணிக்கில் விழுந்த உடனே அக்பருக்கு தாங்கலை, டபால்னு தண்ணிக்கில் குதிச்சார். குதிச்சு தடன்னு போய் தூக்குனா அப்போ தான் தெரியும் அவன் பேரனை போல் வந்து அவருடைய பேரனை போல் ஒரு குழந்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு மெழுகு பொம்மையாக. அதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவுடனே பீர்பால் கேட்டார், அரசே இத்தனை படைகள் படத்தளபதிகள் எல்லாரும் இருக்கிறாங்க, இல்லை அப்படி இருந்து ஏன் நம்ம பின்னால் இவ்வளோ படைகள் உங்களுக்கு பாதுகாக்க வந்துட்டுருக்காங்க, யாரையாவது போங்க ஏன் வேலையாவாங்க, நீங்களே வந்து வேலை வாங்காமல் டபால்னியே இந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிங்க, அது இவ்வளோ கூலாக ரொம்ப வந்து குளிர்ச்சியாக இருக்க தண்ணிக்குள்ளே ஏன் குதிச்சிங்க அப்படின்னு. என் பேர் என்ன சாதாரணமானவனா, அவன் அரசகுமாரன் இல்லையா, அதனால் நான் பண்ணேன். இப்போ புரியுதா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் எல்லாரும் அரசகுமாரர்களே, குழந்தைகள் அரசகுமாரர்களும் குமாரிகளுமே, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்காமலாம் வெயிட் பண்ணுறல்ல டாக் அப்படின்னு வந்து வேண்டுதல் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உடனே வந்துடுறாரு. இதில் ஒன்று என்னென்னா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கடினமான வேலையோ எந்த ஒரு முக்கியமான வேலையோ அடுத்தவர்களை நம்பாதீர்கள், இதுதான் என்னுடைய கருத்து. நம்மளே அதில் தலையிட்டு நம்மளுடைய புத்தியும் நம்மளுடைய மனசையும் நம்ம உலகமெல்லாம் மனசு நிறைஞ்சிருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு காரியத்தை பண்ணுறப்ப மட்டுமே நீங்கள் முழு வெற்றி அடையிறீங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. ஒரு காலம் அடுத்தவர்களால் மட்டுமே வெற்றி வரவே வராது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தலைமையாக இருந்து மற்றவர்கள் அழகாக வேலை வாங்குறப்ப நீங்கள் பெரிய பெரிய ஆளாயிருவீங்க இல்லையா. உங்களுடைய மூளை மெயினாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதை செய்கிறவங்கலாம் செய்வாங்க, படையாளர்கள்லாம் அப்புறம் செய்வாங்க. இதை பற்றி இன்னொரு பதிவு வேறு நான் உங்களுக்கு போட போகிறேன், கடவுள் எப்படி அப்படிங்கிறத பதிவில் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்றைக்கு நாளும் நான் இதை இப்படி செய்வேன் என்று யோசித்து உள்ளீர்களா, சரியா கிடைச்சு நோமையில் வச்சு அப்படி அப்படி அப்பசாடாகவே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம், நம்ம கேட்போம் எல்லாம் நடந்துடணும், எல்லோரும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அவங்க ஒரு தடவை நம்ம செஞ்சு காட்டினோம்னா தே டூ இட் பர்ஃபெக்ட்லி, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ்லி சில்ட்ரன். நாட் ஒன்லி தட், உங்களுடைய எண்ணங்களையே நீங்கள் என்ன பண்ணணும், டாக் 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 அதை வந்து என்ன பண்ணும், உங்களுடைய மனசையும் புத்தியும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி உங்கள் எண்ணங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் தானே மனசு, எண்ணங்களை வடிவமைச்சு வச்சுக்கணும். இப்படி 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 நீங்கள் எண்ணங்கள் அப்படி நினைக்கணும், இது இப்படியாக நடக்கின்றது, இது இந்த மாதிரி பண்ணுறேன், இதை நான் அந்த மாதிரி அப்படி நடக்கிறது இமேஜின் பண்ணுங்கள். Life is nothing but imagination, கற்பனை ஒன்று. அந்த கற்பனையை மட்டும் என்ன பண்ணுறணும், அதை தொட்டு பார்க்கணும். கற்பனையை தொட்டால் அதோடைய டென்சிட்டி தெரியணும், வாசனை தெரியணும், அழகு தெரியணும், பில்டிங்னால் கட்டடம் தெரியணும், ஒவ்வொரு கலரும் தெரியணும். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா வெற்றி 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 தான் அவங்க எல்லாருக்கும். வெற்றிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, ரேக்கியில் இருக்குது கண்ணுங்களா, நீங்கள் ரேக்கியை கற்றுக்கொட்டே ஆகணும், அதுதான் நல்லது. ஏன்னா காலகட்டங்களில் நமக்கு எல்லாத்துக்கும் பவர் ரொம்ப அவசியம் இல்லையா. கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்றது கூட என்ன சொன்னார் அவர், இந்த கலியுகத்தில் நாமஜபமே ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கார். அப்போ நாமஜபங்கிறது என்ன, ஒரு மந்திரத்தை சொல்கிறது தான் இல்லையா, அது வந்து என்னென்னமோ மந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரேக்கியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு வரி மந்திரம் எட்டு வரி மந்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கா, டாக் 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 ஒன் ஒரு வரி சப் 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 அதை போட போட நடந்துடும், அப்படி 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 பண்ணிடுவீங்க. அதுதான் ரேக்கியினுடைய பெரிய பெரிய ப்ளஸ் ரேக்கியாது.
அந்த முஸ்லீம் மதம்னு சொன்னது மட்டும் லிட்டில் நாலு அஞ்சு வரியில் இருக்கும், அவ்வளோதான். புரிஞ்சுதா கண்ணுங்களா? என்னவளமோ பண்ணுறாங்க கண்ணுங்களா வந்து கற்றுக்கிட்டு. நீங்கள் எல்லோரும் ரேக்கியை கற்றுக்கணும்னு இந்த அம்மா ஆசைப்பட்றேன், அது தவறில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வயசாகிடுச்சின்னு நினச்சேன், அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் பண வளமும் ஒரு உடல் நலமும் மனவளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் அடைந்து ரொம்ப நல்லா வளரும்னு நினைக்கிறேன். மனசையும் புத்தியும் ஒன்றாக்கணும். அதுக்கு ஒன்று அடிக்கடி சொல்கிறேன், மூச்சு பயிற்சி கொஞ்ச நேரம் பண்ணி பாருங்கள், அதனுடைய இது புரியும் உங்களுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக், பை லவ்லி லவ்லி சில்ட்ரன்.